நேற்றைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் போதையை போட்டு பட்ட பகலிலேயே சீமான் மேடை ஏறி அந்த மீட்டிங்க்கு வேற அனுமதி வாங்கல அதுக்கு ஒரு கேஸை போட்டிருக்காங்க முந்நூறு பேர் சீமான் உள்ளிட்ட முந்நூறு பேர் மீது வழக்கு போட்டிருக்காங்க அதிகமாக போட்டிருக்கேன் முந்நூறு பேரா இரநூறு பேர் இல்லை எண்ணி பாருங்க பொய் சொல்லல தலைய வச்சு எண்ணி பாருங்க முந்நூறு பேர் வந்தோம் அத்தனை பேர் மேலேயும் கேஸு போட்டிருக்காங்க அதுக்கு அவனுங்க ஒரு பதில் நாங்க லெட்டர் கொடுத்துருக்கோம் டேய் லெட்டர் கொடுக்க கூடாதுல லெட்டர் வச்சு அனுமதி அவங்க ஆர்டர் போடணும் அந்த ஆர்டரை தான் நீங்க மீட்டிங் போடணும் இந்த மீட்டிங்கில் ஏறி வழக்கம் போல வாய்க்கு வந்ததெல்லாம் எல்லாம் போதையில என்னென்ன பேசுவானோ அதையெல்லாம் பேசி விட்டான்னு வைங்களேன் அதுக்கெல்லாம் நம்ம ஆளுக டென்ஷன் ஆகி இவனை இப்படியே பேச விட்டு பார்த்துட்டு இருக்கிறதா குறிப்பா நீங்க விஜய வந்து ஒரு பொம்பளை பெங்களூர்ல இருந்து ஒரு பொம்பளை கூப்பிட்டு வந்து என்னை பத்தி பேச பேச வைக்கிறீங்க அது நீங்க என்ன நினைச்சு பண்ணீங்களோ அது நடந்ததுக்கு பிறகுதான் எனக்கு லேடிஸ் ஃபேன்ஸே அதிகமாக அதிகமாக இருக்காங்க அதுக்கு உட்காந்து முன்னாடி உட்காந்து பொம்பளைங்களா கேட்க கேட்கன்னு அவங்க கட்சி பொம்பளைங்களா சிரிக்குது மீனும் தான் ஒன்றா பேசி பார்த்தேன் பதினஞ்சு வருஷமாக ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாகிடுச்சு கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நான் அப்படி போவேன் சலையை சீமண்டி சீமண்டின்னு

இது கவுண்டர் கொடுக்குறக்கு அந்த கட்சியில் இருக்க ஒரு ஃபோட்டோ போடுது இவனோட கிட்டக்க உட்காந்து சிரிக்கிற மாதிரி ஃபேன் ஃபாலோவிங் ஜாஸ்தி ஆயிருச்சுன்னு அண்ணன் சொன்னது உண்மைதான் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி அப்புறம் பிசு ரூம்பம் ஏன்னா எல்லாம் வந்து அந்த ஆடியோக்கள்லாம் பொய் போயின்ட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் சாட்டை முருகன் அது என் போன்ல இருந்து போச்சுன்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தான் ரெண்டாவது சீமான் மேடை ஏறி பேசினதே நான் தான் இப்ப பிசும்பேன் அடுத்து மசுரம்பேன் அது ஏன் பிரச்சனை அப்புறம் உசுரே நீதானேன்னு பாட்டு கூட பாடுவேன் கேட்டுட்டு அவளே விறகு கெட்ட மாதிரி நிக்கிறா உங்களுக்கு எங்கடா குடையுது அப்படின்னு ஒரு வாஸ்தவமான கேள்விதான் திடீர்னு இந்த வெண்ணமையை வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம் ஏன்டா புடுங்கியால அவ போட்டிட்டால மயிலாடுதுறைல போய் நின்னு இந்த இந்த எழுதி காளியம்மா காளியம்மான் வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே ஏய் நாங்க பிசுரும்பான் அப்புறம் உசுரும்பா அது உனக்கு என்ன மசிருக்கு அந்த பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை நான் இருக்கேன் அது ஏன் உட்கட்சி பிரச்சனை எந்த பொம்பளைய சொன்னோன்னா அந்த பொம்பளையே வந்து திடில்முட்டி மூட்டி மாதிரி நிக்குது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறான் அடுத்து ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமாரை பிடிச்சிட்டு அவனே இவனேன்னு வழக்கம் போல் பேசிச்சு நேற்று அவர் அதுக்கு ரிப்ளை இவன் மேலே வந்து வக்கீல் நோட்டீஸ் விட்ருங்க ரெண்டு கோடி ரூபா கேட்டு ஏன்னா நான்கு ஐந்து சாதி பெயர்களை குறிப்பிட்டு இந்த சாதிகளை கண்டால் அவருக்கு பிடிப்பதில்லை ஒரு மாவட்ட எஸ்பிக்கு நாலு சாதியை குறிப்பிட்டு இந்த சாதி ஆட்களை பார்த்தால் பிடிப்பதில்லை அப்படின்னு அவங்க மேலே தான் கேஸ் போடுறாரு அப்படின்னு பேசி வச்சிருக்கான் இதற்கு ஒரு வழக்க போட்டுவிட்ருக்காங்க இவனை லீகலாக இந்த லெவலில் தான் டீல் பண்ணணும் அவனுக்கும் என்னென்னா வாக்கு வாங்குவதற்கு வக்கில்லை ஒரு மாதிரி உச்சகட்ட விரக்தியின் விளிம்பில் இருக்கிறேன் அவன் தான் பேசுவான் இவனுக்கு ஆருங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய தேவையோ அவசியமோ கிடையாது இவனை டீல் செய்வதற்கு சரியான ஆள் விஜயலட்சுமி தான் அந்த அக்கா இன்னைக்கு காலையில வீடியோ கால அந்த அக்கா முடிஞ்சதுதான் முழிச்சோம் ஆறரை மணிக்கு அவுட்ஸ் ஆஃப் த டிராகன் வரும்னு அலாரம் வச்சுட்டு உட்கார்ந்தா அதுக்கு முன்னாடி அக்கா வீடியோ வந்துருச்சு இன்னைக்கு வழக்கமா பேசுற கெட்ட வார்த்தைகளை விட இன்னைக்கு அல்கா

பஞ்சாயத்து பண்ண ஆளுநப்பு தெரியுது இல்ல அப்புறம் எதுக்குடா என்ன பத்தி மேடையில பேசுற திமுக தான் இதெல்லாம் என்னை அனுப்பிவிட்டுச்சா அவன் என்ன சொல்றான்னா விஜயலட்சுமி கிளப்பி விடுவதே திமுக தான் அப்படின்னு ஒன்னா அந்த அம்மாவுக்கு கடுப்பாவது இல்ல நீ உட்கார்ந்து பல வருடங்கள் அதுக்கு நான் நியாயம் கேட்டா திமுக எழுத்து விடுவியா அப்படிங்கறது அந்த அம்மாக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய கடுப்பு ஏண்டா சீமான் வாழ்க்கை நாய எடகுடா திரும்பிய மேடையில் உட்காந்து என்னை பத்தி தப்பு தப்பா என்னையும் திமுகவும் விட்டு பேசிகிட்டு இருக்கிற தூ அல்காம் நாய உனக்கு மனமரியாதை தான் வெளியில வந்துச்ச அந்த பெங்களூர் காரைய வந்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஏன் உனக்கு அந்த திமுகவை கலைஞரை என்னைய எல்லாம் தப்பா பேச தவிர வேற ஏதோ அரசியல தெரியாதாடா அந்த பொம்பளைய பதினஞ்சு வருஷமா தூ அல்கம் சிற்ப பிஞ்சுடும் சீமானு உனக்கு நீ இப்பவே பிச்சை தான் எடுத்துட்டு இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் பிச்சை தான் எடுப்ப பாவத்தை கட்டிக்காத அதுவும் பெண் பாவத்தை எல்லாம் கட்டிக்காத புழு புழுத்து நாசமா போவே நாற்பத்தாறு வயசு வரைக்கும் பிச்சை எடுத்துட்டு தான் இருந்த நான் தான் உனக்கு வாழ்க்கை கொடுத்தேன் அதெல்லாம் மறந்துடாத அதுக்கப்புறம் பிச்சைக்காரன் அண்ணமா மகனே அது ஒரு வார வேற வார்த்தை சொல்லுது அது நம்ம பொதுவெளியில பேச முடியாது சீமான் பேசுகிறான் மேடை ஏறி ஃபோன்லலாம் வருதுன்னெலாம் பேசுறான் அதையும் செய்தி சேனல்கள் வள்ளுவர் கோட்டம் பொதுக்கூட்டத்தில் கெட்ட வார்த்தை பேசிய சீமான் என்னமோ பிரேக்கிங் பிரேக்கிங்கு ஏதோ திருப்புகள் பாடுன மாதிரி ஏன் செல்போன் எடுத்து பாரு உங்களும் பேசுறதா இருக்கும் எடுத்தோன்னா பாரு அதனால சேட்டமயிர் தானே எதுக்கு படிச்சா எதுக்கு வந்தா அந்த வேலை இப்ப கெட்ட வார்த்தை பேசுறான்னா ஒரு அரசியல் கட்சி தலைவன் கெட்ட வார்த்தை பேசுறான்னு ஒரு நாய்க்கும் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு துப்பு இல்ல அவன் கெட்ட வார்த்தை பேசுனதை கட் பண்ணி எடுத்து போட்டு அவன் ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரி நியூஸ்ல போடுறானுங்க அப்ப அது வந்து பிச்சைக்கார டேஷ் மகனேங்கிறது அவன் வந்து பிச்சைக்கார அண்ணமா மகனேன்னு சொல்லுவோம் அது ஃபேக்ட்டும் கூட ஃபேக்ட் அது மட்டும்தான் ஃபேக்ட்டு நம்ம அப்பங்க சைடில் போக முடியாது அது பல பேர் இருக்கு பரம பிச்சை எடுத்துருவிடா நீ இதெல்லாம் நம்ம கேள்விப்படாத புதிய புதிய சொற்கள் சொற்கள் பெண் சாபத்தை கட்டாதே வயிற்றடிச்சலை கட்டாதே பிச்சைக்காரனாயே அப்படின்னு ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ வருது அந்த ஆடியோ முழுக்க வழக்கம் போல பாரபட்சம் பார்க்காம திட்டுறா அதே கெட்ட வார்த்தைங்கிற மாதிரி கழுவி ஊற்றி இருக்கு கிளி கிளியும் கிழிச்சு விட்டுருச்சு இப்போ இருப்பான் அடுத்த ஒரு மாதத்துக்கு வாய் பேச மாட்டான் அவனுக்கு என்னென்னா டிஎம்கே பேசும்போதெல்லாம் இதையும் இழுத்து விட்டு இதை நார்மல் பண்ணிடுவோம் திமுக தான் விஜயலட்சுமி பேச வச்சிருச்சுன்னு சொல்லிட்டோம்னா அப்படியே நம்ம தம்பிங்கள்லாம் அதை கேட்டு அப்படியே சால்வாக போயிடுவாங்க அப்படின்னு ஒரு நினப்பு ஆனால் அரசியல் மேடைகளில் விஜயலட்சுமி பேரே அவன் இழுக்கும் தோறும் அந்த அம்மா கடுப்பாவது காரி காரி துப்புது தனக்கு நீதி கேட்டு விஜயலட்சுமி வந்து வீடியோ போட ஆரம்பிச்சதுக்கு பிறகு தான் பெண்கள் எனக்கு ஃபே நிறையா பேர் வந்து ஃபேன் ஆகுறாங்க செல்பி எடுக்கிறாங்க என்னை இங்கே பாடுறீ அவரை போகிறாரு காரில் போகிறாருன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளான இடிமாவளங்கார்த்தியை வந்து இவர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு அதனால் நீ வந்து கவலைப்படாத உனக்கு நிறையா பெண்கள் கிடைக்கும் உன்னையும் வந்து செல்பி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் மேடையில் பேசுகிறேன் இது கண்டன ஆர்ப்பாட்டம் வேறு அது ஆர்ப்பாட்டத்துக்கு கட்சியில் இருக்க பொம்பளை சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவன் பண்ண எல்லா கேடி நானே வந்து பொது மேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் கட்சிக்காரிகளுக்கு தான் கோவம் வரலையான்னு பார்த்தா அவன் கட்டுன சம்சாரத்துக்காவது கோவம் வருதா அந்த அம்மா என்ன பேசுச்சு இவன் பக்கத்துல வச்சுட்டு தானே அந்த அம்மா பேசுனத சொன்னா ஆமா உனக்கு போயும் போயும் வேற ஆலையே கிடைக்கலையா ஆமா கரெக்டா செலக்ட் பண்ண வேண்டாமா பொண்டாட்டியா புரோக்கரானே தெரியல அதையும் கேட்டு அந்த அம்மா கூட இருந்துட்டு சிரிக்குது இந்த லட்சணத்தில்தான் தான் இவனுடைய பூலவாக்கு இருக்கும் இவனை டீல் செய்வதையெல்லாம் விஜயலட்சுமியே சிறப்பாக செஞ்சிடும் இந்தமாவுக்கு முடிஞ்சாவேன் பதில் சொல்லட்டும் இல்லை இதில் வந்து நீங்கள் அந்த காலத்து திமுக இல்லை திமுக மாவட்ட செயலாளர்கள் சரி இல்லை திமுக காரணம் இல்லை 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 இல்லைங்கிறாங்க இதுக்கு மேலே உன்னை என்ன பண்ணுறது இழுத்து போட்டு அடிக்கிறது அதை தான் விரும்புகிறான் அவன் மேலே கல்லை விட்டு அடிக்கணும் அதை வச்சுக்கிட்டு திமுக என்னை எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு எதிரான வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதை வாங்கி இன்னொன்று கொஞ்ச நாள் வந்து அரசியலில் தப்பி பிழைப்பதற்குமான ஒரு ஏற்பாடு வந்து தேடுறான் அவன் அதுக்கு தான் ஒரு தன்னுடைய தகுதிக்கு மீறிய ஒரு கே கேவலமான ஒரு த தரம் தாழ்ந்த பேச்சில் இறங்கி அதற்கு பிறகு தனக்கு கல்லடி கிடைக்கும் இந்த கல்லடியை வைத்து கொண்டு ஓட்டு வாங்கலாங்கிறது தான் அவருடைய பிளான் அரசாங்கம் கைது பண்ணுச்சுனாலும் அதை வைத்து திரள் நிதி வசூல் பண்ணிடலாம் ஒன்று என்னை கண்டு மாநில அரசாங்கமே பயப்படுது அப்புடின்னு கதை கட்டலாம் இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பரில் முடிச்சு போட்டு எடுத்து லைட்டா நாலு பக்கம் ஓட்டைய போட்டு மூஞ்சியை நோக்கி அடிச்சீங்கனாலும் நெத்தியில அடிச்ச மூஞ்சி முழுக்க வழிகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து நின்னாலும் அதே அசற போறது கிடையாது ஆமா அவனுக்கு உள்ளேயும் அதுதான் இருக்கு வெளியும் அதுதான் இருந்தாலும் அதுக்காக அச்சப்படுவது கூட இவனை வந்து நீங்க இழிவுபடுத்தணும்னா அதுக்கு நீங்க புதுசா எதையாவது கண்டுபிடிக்கணும் அவன் எல்லாத்தையும் அத்து விட்டவன் ஆமா இந்த கேஸ் வாங்குனேன் இவனுங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்போ எட்டு பர்சன்ட் ரோட் வாங்கிட்டாரு நோட்டிட்டாருன்னாயி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிழிஞ்சு போச்சு விக்கிரவாண்டி தேர்தலில் அசிங்கப்பட்டான் இப்போ என்னன்னா ஒரு ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரில் கூட்டம் நடத்துகிறான் கண்டன ஆர்ப்பாட்டம் முந்நூறு பேர் தான் அதில் நிற்கிறாங்கன்னு போலீஸ் வழக்கு போடுது போலீஸ் எப்பயுமே எக்ஸ்ட்ரா ரெண்டு ரெண்டு கூட்டி தான் போடுவாங்க நமக்கு சாதாரணமாக அந்த வீடியோவில் இந்த வீடியோட வெளியே அவன் கட்சி இதிலே போட்டிருக்காங்க பார்த்தாலே இரநூறு பேருக்குள்ளே தான் நிற்கிறாய்ங்க ஒரு கட்சித் தலைவனுடைய நிலமையே இப்படி இருக்கும்போது அவன் இப்படி தான் பேச தான் செய்வான் இன்னும் கூட்டம் கூட்டுறதுக்குன்னா என்ன அடுத்த அம்மனமாக வந்து இமேனு பேசுவான் அடுத்த கட்டத்துக்கு அதை நோக்கி போவான் இல்லை அதில் அந்த பாட்டு வேற திரும்ப திரும்ப பாடி அதை அதாவது அவன் ஒட்டுமொத்த ஸ்பீச்சிலையுமே அவனுக்கு கைதட்டு கிடைச்சதுன்னா அவன் அந்த அவனை நம்பி வந்து உட்காந்துருக்கான் இல்லை இந்த பாட்டுக்காக தான் கைதுட்டு பண்ணாங்க ஏன்னா அவர் ரிஸ்க் எடுக்கிறாரு அவர் வந்து திரும்ப அந்த பாட்டுக்கு வந்து இப்போ தான் வந்து ஆயிரம் ஆணையம் வந்து ஏ சீமான் இது வழக்கு போடலன்னு சொல்லி பட்டாபிபுரம் சேசனுக்கு கேட்டுருக்கு இந்த சூழ்நிலையில் அங்கே எஃபர் போட போகிறாங்க அவன் போய் அடுத்து ஆய்தரோட ஆணையத்திலையும் போய் போய் நிற்கணும் இதுக்கு இடையில வந்து திரும்பவும் அந்த பாட்டை நான் பாடுறேன் என்ன என்ன நடவடிக்கை எடுத்து பாருங்கற இல்லை ஸோ அப்போ திரும்பவும் அவன் பாடியிருக்காங்கன்னா அப்போ வந்து சீன்றான்னு அர்த்தம் அதாவது நீதிமன்றத்தை நீ சீன்றான் அதாவது ஆயுதாட்ற ஆணையத்தை சீன்றான் கோர்ட்டு பல்வேறு இடங்களில் புகார் கொடுத்துருக்காங்க அதையும் சீன்றான் தன் மீது வழக்கு போடட்டும் இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை ஒரு அதாவது லைம்லைட்டில் இருப்போம் அப்படி அதான் இல்லை இந்த சாலையில் அமலமாக விடணும்னா நாளைக்கு வந்து இவனுக்கு அது ஒரு போல் கிடைக்கும் எல்லா பற்றிங்களும் செய்து வரும்னா அந்த வேலையை நாளைக்கு செய்ய போகிறேன் வன்னியர் இடஒதுக்கீடு சம்மந்தமாக பாமக எடுத்து வரக்கூடிய இந்த நேரேட்டிவ் இருக்குல்ல அது விக்கிரவாண்டி தேர்தலின் அவர்கள் பெற்ற தோல்வி அதுங்க தோற்குறான்னு தெரியும் ஆனால் இந்தளவுக்கு கொடூரமாக தோற்பதை அவர்களே எதிர்பார்க்கலைங்கிறத தெளிவாக கேட்டது அவங்களுடைய பிரச்சனை என்னென்னா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை எடப்பாடி கொடுத்தார் அதை போராடி பெற்றோம் அதனால் நான் அழுது மிகப்பெரிய அந்த கட்சி ஆரம்பித்ததுக்கான நோக்கத்தையே அடைஞ்சிட்டாங்கிற அளவுக்கு அப்பனும் மகனும் வீடியோ கால் பேசி சீன்லாம் போட்டாங்கல்ல அது கோர்ட்ல போய் செருப்படி வாங்கின உடனே இதற்காக நம்பி வாக்களித்தவர்கள்ட்ட அப்ப நீ என்னை ஏமாத்திட்டு தான் இருந்திருக்கியா எடப்பாடி பழனிசாமி சொந்த தொகுதியில் வன்னியர் ஓட்டையெல்லாம் வாங்கி அவர் தன்னுடைய இடங்களை செக்யூர் பண்ணிட்டார் எங்களுக்கு அடுத்த நாலாவது மாதமே கோர்ட்டில் அது நக்கிட்டு போயிடுச்சு நீ வந்து ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு நீ செட்டில் ஆகிட்ட பொ வழக்கம் போல் பொட்டியும் வாங்கிட்ட ஆனால் எங்களை ஏமாத்துவதற்காக இந்த வேலையை செய்துட்டியா அப்படிங்கிற கேள்வி பாமகவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய வன்னியர் தரப்புகள்கிட்ட தொடர்ச்சியாக எழுது இதெல்லாம் மடமாற்றணும் அவருக்கு அதாவது ஏமாற்றிட்டோங்கிறத சொல்லாமல் எனக்கு அவ நான் எடப்பாடி சரியாக செஞ்சு கொடுக்கல திமுக சரியாக செஞ்சு கொடுக்கட்டும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எண்பதுகளோட இறுதியில் அந்த கட்சி உருவான போது சமூக நீதி இடஒதுக்கீடு வன்னியர்களுடைய கல்வி வேலைவாய்ப்புகளை உறுதி செய்வதற்கான இடஒதுக்கீடுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கமாக அதுக்கு ஒரு நேம் இருக்குது பொட்டி வாங்கி பொட்டி வாங்கி அதை ஒட்டுமொத்தமாக சோழி முடித்தாச்சு அந்த காலத்தில் அந்த கட்சியில் இந்த காரணத்துக்காக இருந்த அத்தனை பேரும் அடுத்த சில வருடங்கள்லேயே இவருடைய பூலவாக்கு தெரிஞ்சு வெளியே வந்துட்டாங்க கூடுதலாக இன்னொன்று நடந்தது தமிழ்நாட்டில் வன்னியர்கள் எம்பிசியாக பிசியாக அதற்கு முன்பு பிசியாக அதற்கு பிறகு எம்பிசியாக இருக்கிறார்களே தவிர மற்ற பிசி சாதிகளுக்கு இருக்கக்கூடிய நிலவுடைமையோ பொருளாதார பலமோ அவர்களிடம் இல்லை அது காடு வீட்டுக்குரிய குருவே ஒரு பேட்டி சொல்கிறாரில்ல எங்கள் ஊருக்கு வந்தால் தலித்துகளுடைய காலனி வீட்டுக்கும் வன்னியர்களுடைய வீட்டுக்கும் பெரிய வேறுபாடே இருக்காது அந்த நிலமையில்தான் பொருளாதார ரீதியில் இரண்டு சமூகங்களும் ஒரே நிலைமையில் தான் இருக்கு அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க இந்த காரணத்துக்காகத்தான் இங்கே ஒதுக்கீடும் கேட்குறாங்க இடைப்பட்ட இந்த இருபது முப்பது வருடங்களில் வன்னியர்களுக்கு அக்னிகுல சக்திரியர்கள் என்றும் ஆண்ட பரம்பரை என்றும் தலித்துகள் நாடக காதல் செய்து நம்ம சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கப் போகிறார்கள் என்றும் தொடர்ச்சியாக பேசி 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 இயல்பாகவே எல்லா சமூகங்களுக்கும் இடஒதுக்கீட்டுடைய பலன்களோ அதெல்லாம் புரியாமல் ரிசர்வேஷன்னாக தலித்துகள் வாங்குறது அந்த ரிசர்வேஷனை ஒழிக்கணும் சார்னு சாதி இந்துக்கள் பேசுவாங்கல்ல அதுக்கு வன்னியர்களும் தப்பவில்லை பாமகவுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே ஒன்று என்னென்னா எம்பிசி இடஒதுக்கீட்டை பெற்றோம்னா அதற்கு நாங்கள் தானே கேஸு வாங்கணும் நாங்கள் தானே மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணோம் வேறு எந்த சாதி தமிழ்நாட்டில் அப்பேற்பட்ட ஒரு போராட்டத்தை இடஒதுக்கீட்டுக்காக செய்தது உண்மை நூத்தி பதினஞ்சு சமுதாயத்தில் நூத்தி பதினாலு சமுதாயம் ஒரு துரும்பு கூட கிள்ளி போட்டது கிடையாது ஒரு கை கூட அசைஞ்சு கிடையாது போராட்டத்தில் ஒரு கேஸ் கூட அவங்க மேலே விழல அதெல்லாம் வேற கேஸ் வாங்கினது அடிபட்டது ஜெயிலுக்கு போனது சேர்த்தது ஏறது எல்லாமே ஒரு சமுதாயம் தான் அதனோட சூடு பட்டதுனால தான் அந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க பொருளாதார ரீதியில் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்ததுனால தான் அந்த எல்லாம் நடத்துகிறாங்க அதே சாதியிடம் முப்பது வருடங்கள் தொடர்ச்சியாக ஆண்ட சாதி பெருமையை ஊட்டி அக்னிகுல சத்திரியர்கள் என்று சொன்னதோட ம எதிர் விளைவு என்னாச்சுன்னா அந்த சமூகத்துக்குள்ளேயே கூட இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியில் இருந்தது போல் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான சமூக நீதிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அந்த கட்சியை ஆதரிக்கிறவங்களுக்குல சமூக நீதியையோ ரிசர்வேஷனையோ ஆதரிக்கக்கூடிய வன்னியர்கள் நேரடியாக திமுகவை ஆதரிச்சிட்டு போயிடறாங்க நம்ம பலமுறை முறை பேசியது தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரைக்கும் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா வன்னியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை பலம் மிகுந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதி அந்த சாதி அவர்களுக்கு வாக்கு விருப்பமான கட்சி அவர்களுடைய முதன்மை தேர்வாக திமுக இருக்கு அதற்கு பிறகு அதிமுக இருக்கு அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு பாமக இவர்கள் மூன்றாவது இடத்திலிருந்து கொண்டு தங்களை ஆதரிக்கக்கூடிய அந்த குறைந்த வன்னியர்கள்ட்ட சமூக நீதிக்கும் இடஒதுக்கீட்டுக்குமான அரசியலை இந்த முப்பது வருடங்கள்ல பேசியிருக்காங்களா அது கிடையாது இவர்களுடைய நலனுக்காக ஆண்டசாதி அரசியலை பேசி பேசி இவரு இன்னைக்கு இன்னைக்கு கொடுத்த பேட்டியில என்ன சொல்றாருன்னா ஐநூறு வருஷமாக நானூறு வருஷமாக தான் நாங்கள் வந்து இப்படி இருக்கோம் அப்படிங்கிறோம் அதாவது ஆரியதிராவோட வரலாறு பேசினாலும் சரி சனாதன வரலாறு பற்றி பேசுனாலும் சரி இந்த அடக்குமுறை சாதியை ஒடுக்குமுறை வரலாறை பற்றி பேசுனாலும் எதுவாக இருந்தாலும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து தான் ஆரம்பிக்கிறோம் என்னைக்கு வந்து பௌத்தமும் சமணமும் இங்கே ஒழிக்கப்படுகிறதோ அப்போ இருந்து தான் வந்து இந்த அமைப்பு முறையெல்லாம் வருதுன்னு பேச ஆரம்பிக்கிறோம் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய அரசியலாக இருக்குது ஆனால் இவர் மட்டும் இன்றைக்கி பேட்டியில் கூட அது ஐநூறு வருஷமாக நாங்கள் கஷ்டப்படுறோம் நானூறு வருஷமாக கஷ்டப்படுறோம் அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி இறுதிக்கால சோழர்கள்லாம் இருந்த வரைக்கும் இவங்க மன்னர்களா இருந்தாங்கன்னு நிறுவனம் இதுதான் அவங்களுடைய பிரச்சனையே இதை சொல்லி சொல்லி முப்பது வருஷத்துல பழக்கப்படுத்திட்டு இன்றைக்கு தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு இடஒதுக்கீட்டு அரசியல் போராட்டம்னு இறங்கினா கூட அதை சப்போர்ட் பண்ணுவதற்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் தயார் இல்ல ஏன்னா அவங்க கிரிமி லேயர் ஆகிட்டாங்க கிரிமி லேயர் ஆனவங்க நாங்க இதை காரணம் நல்ல தேர்வு திமுக இருக்கிறது அதை விட திமுக பிடிக்கலைன்னா அது இன்னொரு ஆப்ஷனா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதிமுக இருக்குது இதுக்கு இடையில பாஜக வந்து ரொம்ப சிவியலாக அருமையா பெருமையெல்லாம் பேசி விடக்கூடிய சாதியா கட்சியா பாஜக இருக்கு ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்குங்கும் போது தெராட்ல விட்டாங்க இந்த தெராட்ல விட்டாங்கிறது தான் வந்து இவரால் வந்து ஏற்றுக்கவே முடியாமல் இப்போ தவிக்கிறது அது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டுடைய பணியிடங்களில் கல்வி வேலை வாய்ப்புகளில் வன்னியர்களுடைய சதவீதம் என்னங்கிறது தொடர்பாக ஆர்டிஐ ரிப்போர்ட்டுகள்லாம் செய்திகளில் வந்துச்சு அது இவரை உச்சகட்டத்தில் பதட்டத்தில் தள்ளிடுச்சு அவர் என்ன கிளைம் பண்ணுறாருனா நாங்கள் பதினாலு சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஐந்திலிருந்து ஆறு சதவீதம் தான் ரெப்ரசன்டேஷன் கிடைக்குது கிடைக்குது கூடுதலா அவர் இந்த இந்த இன்னைக்கு கொடுத்துருக்கிற பிரஸ் மீட்டில் நேரடியாகவே டிஎன்சி என்று சொல்லி முக்குலத்தோரை வம்புக்கு இழுக்கக்கூடிய அரசியலை தெளிவாகவே பேசுகிறார் அதுதான் எங்களுக்குள்ள நடக்கிறது இவர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத இட ஒதுக்கீட்டை எடப்பாடி கொடுத்தபோது அதற்கான பலனை அறுவடை செய்தது அதிமுகவில் இருக்கக்கூடிய பன்னீர் செல்வம் ஆமா சவுத்துல தேவர் பெல்ட்ல முழுக்க முழுக்க இந்த காரணத்துக்காகவே மாத்தி ஓட்ட குத்துனாங்க அடிச்சு விரட்டுனாங்க இவ்வளவு வீரவசனம் பேசக்கூடிய அன்புமணிக்கு உண்மையிலேயே அதுதான் பிரச்சனை என்றால் எம்பிசி பட்டியலுக்குள் அதிகமான இடங்களை முக்கூலத்தோர் பெற்று விட்டார்கள் அப்படிங்கிறத வெளிப்படையாக பேச வேண்டியதுதானே சு பதினாலு பர்சென்ட் வன்னியர் பாப்புலேஷன் இது வந்து அம்பாசஞ்சர் ரிப்போர்ட் அவர் டோர் டு டோர் இனிமரேஷன் பண்ணிருக்கிறார் அந்த ரிப்போர்ட் படி பதினாலு பர்சன்ட் வன்னியர் பாப்புலேஷன்ல இங்க பத்திரம் கொடுத்துட்டு பதினொன்று பன்னெண்டு என்ன நியாயம் இருக்கு நீங்க அப்படி பாருங்க என்ன ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு வச்சிருக்கிற பாப்புலேஷன் மொத்தங்களா அவங்களுக்கு பதினஞ்சு கிடைக்குது அப்போ என்ன சமூக நீதி இதுல இருக்கு நீங்க என்ன சொல்றேன்ல ஆறரை பர்சன்ட் தான் இருக்காங்க அவங்க பதினஞ்சு பர்சன்ட் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றேன்ல பேர் சொல்ல மாட்டேங்கிற உடைச்சி பேசு ஆளூர் சானாவாசுடைய ஒரு இன்டர்வியூ வன்னியர்களுக்கு எடப்பாடி கொடுத்த இட ஒதுக்கீடாகட்டும் உள்ளொதுக்கீடாகட்டும் முஸ்லீம்களுக்கு ராஜசேகர் ரெட்டி கொடுத்த இட ஆகட்டும் பீகாரில் நிதிஷ்குமார் கொடுத்த இடஒதுக்கீடாகட்டும் எதுவுமே கோர்ட்டில் நிற்கவில்லை கலைஞர் முஸ்லீம்களுக்கு கொடுத்த உள்ஒதுக்கீடோ அருந்ததியருக்கு கொடுத்த உள்ஒதுக்கீடோ எந்த கோர்ட்லையும் சேலஞ்ச் பண்ண முடியாமல் நிற்குதுன்னா அதற்கு காரணம் அவர்கள் ஓட்டு போடுவார்கள் என்ற காரணத்துக்காக அவர்களை அப்பீஸ் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட உள்ஒதுக்கீடு அது அல்ல தரவுகளோடு இந்த இடஒதுக்கீட்டில் இந்த பிரிவினருக்கான இந்த சமுதாயத்தினருக்கான பலன் சென்று சேரவில்லைங்கிறத பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள்னு தரவுகள் ரெடி பண்ணி உள்ளே வந்து சேரலைங்கிறத கோர்ட்டில் கொண்டு போய் காட்டுறதுனால தான் எந்த கோர்ட்டுமே பொதுவாகவே இடஒதுக்கீடு தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகும்போது இடஒதுக்கீடை கொடுப்பது என்று அரசாங்கம் முடிவெடுத்தால் அதற்கு எதிரான தீர்ப்புகள் தான் வரும் பார்ப்பனர்களுக்கு தவிர வேறு பலன்கூடிய இடஒதுக்கீட்டையும் பாஜகவோ நீதிமன்றங்களோ ஏற்றுக்கொள்ளவே கொள்ளார் அப்படி இருந்தும் கலைஞருடைய இந்த இடஒதுக்கீடுகள் நிற்கிறது என்றால் அது ஓட்டுக்காக அபீஸ் பண்ற பாலிடிக்ஸ் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடுகள் அல்ல உண்மையிலேயே அந்த சமூகங்கள் பாதிக்கட்டு இருக்கின்றனிசி மன்னியர்களுக்கு அவர் வந்து அதுக்கு மட்டும் கொடுத்தா நிக்காது அவனுடைய வெக்கமே இல்லாம அன்புமணி பேசுறாருங்க சுப்ரீம் கோர்ட்டு போன வாரம் சொல்லி இருக்கு ஒரு கம்யூனிட்டிக்கும் கொடுக்கலாம் பல சாதிகளின் தொகுப்புக்கும் கொடுக்கலான்னு ஒரு கம்யூனிட்டிக்கு கொடுக்கவே முடியாது ஒரு சாதிக்கு இடஒதுக்கீடு என்பது இடஒதுக்கீட்டு சட்டத்துக்கே எதிரானதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஏங்க பட்டேல் சமூகமாக இருக்கட்டும் மராத்தா இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி கூட ஒருத்தர் சாக வரைக்கும் உண்ணாவிரது இருக்காரு மராத்தா போராட்டம் எவ்வளோ நாளாக நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து வாங்கி வாங்க தெரியாதா இத்தனையும் பாஜக ஆளக்கூடிய மாநிலம் அங்கே பாஜக வந்து ஆட்சியில் இருக்குது அவன் கொடுக்க தெரியாது அதை வச்சு மராதாவிட வாக்குகள் பறத் தெரியாது அவங்களுக்கு எம்புமணி பாடின பல்லவியே திரும்ப திரும்ப பாடுவான் அவருக்கு என்னன்னா எண்பதுகளின் இறுதியில் இருந்த மாதிரி ஒரு உயர்ந்த உன்னதமான வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீடை பெற்று தரக்கூடிய ஒரு நோக்கத்தில் இந்த கட்சி இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு கட்சிக்காரர்களை நம்ப வச்சு அந்த கூட்டம் கலையாம பாத்துக்கிறதுக்கு என்ன கேஸ் வரமாதிரி வரணும் மரத்தை வெட்டி போட்டு போராட்டம் பண்ணி கேஸ் வாங்கிட்டு வரமாட்டாங்கங்கிறதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டேன் அவர்களுக்கு அந்த ப்ரைடு பிரைடு ஏறிடுச்சு பாதிக்கப்பட்டங்கிற இடத்துல இருந்து பிரைடுக்கு திருப்பினதும் இவங்க தான் அதுக்கப்புறம் முப்பது வருஷம் ஊட்டின பால் இப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி போராட்டமா வெடிக்கும் அவருடைய பிரச்சனைங்கிறது தான் இது போக சாதிவாரி கணக்கெடுப்பை சர்வேல எடுங்க பிறகு உண்மையாலுமே படித்த வன்னியர்கள் வந்து வேலைக்கு வந்துட்டாங்க படிக்கக்கூடியவர் அவங்க பிள்ளையே படிக்க ஆரம்பிக்குது படிக்க ஆரம்பிக்கும் போது வந்து படிச்சவன் எப்படி அவங்ககிட்ட வருவான் அந்த ஒரு இதுவும் நடந்துருச்சு அதனால தான் நீங்கள் பதினாலு விழுக்காடு பதிமூணு விழுக்காடு பதினோரு விழுக்காடு இதெல்லாம் பல்வேறு இடங்கள்லையும் வேலைவாய்ப்பையும் கல்வியும் பெறக்கூடிய வன்னியர்களை நீ வந்து திரும்ப பத்து அஞ்சுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொண்டு அடைக்கிறதுக்கான ஒரு நோக்கம் என்னென்னா அவங்க மேலே ஏறி வந்துடக்கூடாதுங்கிற ஒரு அந்த நோக்கத்தோடு தான் செய்கிறார் இந்த ஆர்டி இந்த ஆர்டி வந்து செலக்டிவா வருது கான்ஸ்டபுள காட்டுறாங்க டிஎஸ்பி காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா டிஎஸ்பி எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு நீ ஆர்டிஐ போட்டுவாங்க போட்டுவாங்க இப்போ நீங்க உங்களுக்கு தான் தரவு இருக்குங்கறீங்களே நீ அங்க வெளிப்படையா வைங்க எத்தனை டிஎஸ்பி இருக்காங்க குரூப் 4 எடுத்து கான்ஸ்டபிள் எடுத்துருக்காங்க ம் கான்ஸ்டபிள்ல சில வருஷத்துல 10 10% கிடைச்சிருக்குது 10% கிடைச்சிருக்குது டிஎஸ்பி எத்தனை சொல்லல கிளர்க் சொல்றாங்க டெபியூட்டி கலெக்டர் எத்தனை சொல்ல மாட்டறாங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எத்தனை சொல்ல மாட்டறாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் இதுல சொல்ல சார் இல்ல காலையில இருந்து ஒரு ட்வீட் இது எல்லாவற்றையும் சொன்னார்களே எத்தனை யில் யாராவது காட்டினார்களா எஸ்பியில் பூஜ்ஜியம் புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு தான் இருக்கிறார்கள் எஸ்பி ஐபிஎஸ் அதிகாரிகள் வர்றதெல்லாம் வந்து மேல உங்க அதாவது நிருபர்களும் திமுக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் நடத்தி அதன்படி இடஒதுக்கீடுகளை உறுதி செய்ய சொல்லுது அது சர்வே எடுப்பதின் பிரச்சனைகள்னு அது சொல்லுவது இந்த மாதிரி ஒரு சர்வேவை எடுப்பதால் எந்த பயனுமே இல்லை பீகார் சர்வே எடுத்தால் சர்வே எடுத்து நீங்க வச்சுக்கலாம் அதை வைத்து இடஒதுக்கீடெல்லாம் எந்த தீர்ப்பும் கொடுக்க முடியாதுன்னு கோர்ட் நிராகரிக்குது கோர்ட்ல நீ இடஒதுக்கீடு வாங்குவதற்கு இல்லை என்றால் அந்த சர்வே வைத்துட்டு என்ன நாக்கா வலிக்கிறது என்னன்னா இவருக்கு இந்த சர்வே வைத்து இடஒதுக்கீடு வாங்குவது நோக்கம் அல்ல அன்புமணியுடைய நோக்கம் பாமகவுடைய நோக்கம் ஒரு சர்வே எடுத்தால் இன்னும் எங்கள் சாதியில் இத்தனை சதவீதம் பேர் இருக்கிறார்கள் அதை தலை கணக்கு போட்டு இத்தனை கோடி பேர் இருக்கிறார்கள் கணக்கு காட்டுவதற்கும் ஓட்டரசியலுக்கும் பயன்படுத்த ஒட்டி வாங்குறது அவர் என்ன சொல்றாருன்னா இது கோர்ட்ல நிக்காதேங்கிற லாஜிக் வச்சீங்கன்னா சர்வே எடுக்கலாங்க ஸ்டேட் சர்வே எடுக்கறதை யாரும் தடுக்கல ஸ்டேட் சர்வே எடுக்கறது எதுக்கு சும்மா வச்சு பாத்துக்கறதுக்கா கல்யாண ஆல்பம் அது சர்வே எடுத்தா அது கோர்ட்ல கொண்டு போயிட்டு அதுல வச்சு ஒரு இட ஒதுக்கீட்டை உறுதி செய்யணும் அந்த இட ஒதுக்கீடு கோர்ட்டால உறுதி பண்ணப்படணும் கோர்ட் இந்த மாநிலம் எடுக்கக்கூடிய சர்வே ஒத்துக்காதுன்னா அப்ப அதனுடைய பலன் என்ன அதனுடைய பலன் வன்னியர்களுக்கு இல்லங்கிறது லாட்ஜிக்கு

அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் இயக்கங்கள் ஒரு நிலைப்பாடு அருந்ததியற்கான உள்ஒதுக்கீடு தேவை இதற்காக இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம்னு சொல்கிற அதே நேரம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் அமைப்புகளை இதை எதிர்க்கிறதையும் பார்க்குறோம் இதில் ரெண்டு பார்வை இருக்குது ஒன்று வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதவ் மீனா இது மாதிரி எண்ணிக்கை பலம் மிகுந்த தலித் கம்யூனிட்டிகள் அந்த இடம் உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டால் நாம் அனுபவித்து வந்த இடம் எண்ணிக்கை பலம் இல்லாத தலித்துகளுக்கு போய் சேருங்கிறத கெட்ட நோக்கத்தோடையும் சாதி வெறியர்கள் அதை எதிர்க்கிறாங்க மீனா பிரச்சனையும் வந்து ராஜஸ்தானில் மீனாங்கிற கம்யூனிட்டி வந்து பிசி கம்யூனிட்டியாக இருக்குது அவர்களை வந்து ஒரு ஐந்தாண்டு ஒரு எட்டாவது படிக்கிறப்பெல்லாம் வந்து புவனேஸ்வர் பக்கம் வந்து குடி வந்துடுறது குடி வந்துட்டு அங்கே ஒரு ஐந்து ஆண்டுகள் இருந்தாங்கன்னா பதினாறாம் வகுப்புலாம் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிடுறாங்க மீனா வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறாங்க அந்த ஊரில் வந்து மீனாங்கிற கம்யூனிட்டி வந்து செடியூல் கேஸ்ட்டு ஸோ அதை போட்டுட்டு தான் இவ்வளோ ஐஏஎஸ் அதிகாரிகள் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு ஓடிட்டு இருக்குது அது ஒரு விதமான பார்வை இன்னொன்று பாஜக மாதிரியான கட்சிகள் உள்ஒதுக்கீட்டை எண்ணிக்கை பலம் மிகுந்த சாதிகளுக்கு கொடுத்து அந்த ஓட்டுக்களை மொத்தமாக கவர் செய்வதற்காக ஓட்டரசியலுக்காக பயன்படுத்துவார்கள் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு அது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்ததில்லை ஏன்னா பெரிய எண்ணிக்கை பலம் இல்லாத அருந்திதியருக்கு தான் திமுக கொடுத்துச்சு அன்றைக்கு இருந்த திமுகவுடைய எதிரியான ஜெயலலிதாவுக்கு சாதி இந்துக்கள் அத்தனை பேரும் அதிமுகவுக்கு பெருவாரியாக வாக்களிக்கிறார்கள் என்கிற பட்சத்துல அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு மாதிரி ஒன்னு கொடுத்து தான் அப்பியூஸ் பண்ணி கூட்டிட்டு போகணுங்கிற தேவை ஜெயலலிதாவுக்கு இல்லை அதனால அந்த வேலையை பண்ணல ஆனா எடப்பாடிக்கு வாக்கு விழக்கூடிய லட்சணத்தை எல்லாம் பார்த்த பிறகு அவருக்கு அந்த ஒரு தேவை வருது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்து அந்த சேலம் மாவட்டத்தில் பெருவாரியான தொகுதி கிட்டத்தட்ட பத்து பதினோரு தொகுதியில பத்து தொகுதி காரணம் இந்த அடிச்சிதான் அப்போது இது ஆபத்தானது ஒரு பட்டியலுக்குள் அது எம்பிசி பட்டியலாக இருக்கலாம் பிசி பட்டியலாக இருக்கலாம் எஸ்சி பட்டியலாக இருக்கலாம் அந்த பட்டியலில் உண்மையிலேயே பலன் போய் சேராத சின்ன கம்யூனிட்டிகளுக்கு எண்ணிக்கை பலம் இல்லாத கம்யூனிட்டிகளுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பது என்பது நியாயமாக செய்ய வேண்டியது ஆனால் அதிமுக அல்லது பாஜக மாதிரியான கட்சிகள் எண்ணிக்கை பலம் அதிகமாக இருக்கக்கூடிய சாதிகளில் இருபது சதவீதம் எம்பிசிக்கான இடஒதுக்கீடு இருக்குன்னா அதில் சரிபாதியை அருந்ததியருக்கு பதினெட்டுல மூன்று சதவீதத்தை கொடுக்கறாங்க வெளிய எவ்வளவு இருக்கு பதினைஞ்சு சதவீதம் ஆனா இருபது சதவீதம் இருக்கக்கூடிய எம்பிசி பட்டியலில் சரிவாதிக்கும் பாதிக்கும் மேலே பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை தமிழ்நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சாதி ஒரு சாதி வன்னியர்களுக்கு கொடுப்பது என்றால் அது எந்த லாஜிக்கில் கொடுக்கப்படுகிறது ஓட்டு லாஜிக் அவர்களிடம் அண்டம் கிடுகெடுக்க போராட்டம் இல்ல அப்போ அண்டம் கிடுக போராட்டம் நடத்துவதற்கு உனக்கு எண்ணிக்கை பலம் இருக்குங்கிறனால தானே அந்த வந்து அதே எம்பி சி பட்டியலுக்குள்ள மாதிரி எண்ணிக்கை பலம் இல்லாத இந்த மாதிரி பலன்களும் போய் செல்லாத சாதிகளுக்கு அவர்களுக்கு இடஒதுக்கீடு அதிகமா இருக்கிற சாதிகளுக்கு கொடுக்கணுமா இங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களோ இந்த மாதிரி சமூக நீதி அரசியல் பேசுபவர்களோ கட்சி சாராமல் இருக்கக்கூடிய ஆட்கள் யாராவது இவ்வளவு பெரிய சாதிகள் போராட்டத்தின் மூலமாகவும் ஓட்டரசியல் பேரங்களின் மூலமாகும் இது போன்ற உள் உள் ஒதுக்கீடு கோருவதும் அதை பெற முயற்சிப்பதும் எவ்வளவு ஆபத்தானதுன்னு யாராவது கட்டுரை எழுதி பேசி நீங்க இருக்கீங்களா இடஒதுக்கீடு சமூக நீதி இது எல்லாமே வந்து கோர்ட்ல போராடுவதாகட்டும் சட்டமாக்குவதாகட்டும் அது அத்தனையும் திமுக உடைய வேலைன்னா அழகா நகர்ந்துக்குவாங்க அருந்ததியர் இட ஒதுக்கீடாகட்டும் வன்னியர் இட ஒதுக்கீடாகட்டும் இதெல்லாம் வந்து திமுக உடைய வேலைன்னு கடந்து போயிடுவாங்க சுட்டு இருவத்தோரு பேரை சுட்டு எம்ஜிஆர் ஜி ஆர் இடஒதுக்கீடு கொடுத்த கலைஞர் வந்து இவங்களுக்கு துரோகி ஆகிட்டார் ஆக பெரும்பான்மை இருக்கக்கூடிய சாதிகள் உள்ஒதுக்கீடு கேட்பதின் ஆபத்தை எந்த யோக்கியமான ஊடகமும் கேள்வி எழுப்புவதில்லை வடக்கே தலித்த அமைப்புகளில் பலர் உள்ஒதுக்கீட்டை எதிர்ப்பதற்கான காரணமும் இதுதான் எண்ணிக்கை பலம் அதிகமாக இருக்குன்னு பிஜேபி மாதிரியான கட்சிகள் நேரடியாக உள்ஒதுக்கீட்டை கொடுத்து அவருடைய வாக்குகளை பேக் பேக்காக வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா அது தலித் அரசியலையே நீர்த்து போக வைக்கும்னு அவங்க அச்சப்படுறாங்க அதுலேயும் ஒரு விதத்தில் நியாயம் இருக்குது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எந்த ஊடகவியலாளர்களும் இதை பற்றி பேசுவதில்லை இது ஏன் ஆபத்தானது வன்னியருக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டு கோரிக்கை என்பதில் நியாயம் இருக்கிறதா ஏனென்றால் அவர்கள் ஜெனரல் கேட்டகரியில் இருந்து ஒரு இடஒதுக்கீட்டு ஐந்து சதவீதம் என குடு பத்து சதவீதம் குடுன்னு சொன்னா யாரும் எதுவும் கேட்க போறதில்லை அவர்கள் கேட்கக்கூடிய உள்ஒதுக்கீடு என்பது எம்பிசி பட்டியலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய வேறு பல சாதிகளுடைய இடத்தை தானே அவங்க கேட்கிறாங்க அதை நான் உறுதி பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க அப்போ அது மற்ற சாதிகளுக்கு அவர்களுக்கான குரலை யார் பேசுவா இவங்கள மாதிரியே சாதி கட்சியை ஆரம்பிச்சு சங்கம் ஆரம்பிச்சு எண்ணிக்கை பலத்தை நிரூபிச்சா தான் பேச பேச முடியுமா தேவை ஊடகங்களுக்கு இருக்கிறது யோக்கியமான பத்திரிகையாளர்களுக்கு இருக்கு இது வரைக்கும் தமிழ் சூழல்ல சூழல்ல இந்த பிரச்சனையை பற்றி வன்னியர் இடஒதுக்கீட்டை வைத்து பாமகவும் அதிமுகவும் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டில் எம்பிசி பட்டியலுக்குள்ளே இருக்கக்கூடிய பிற சாதிகள் பாதிக்கப்படுகிறதா டிஎன்சி சாதிகள் பாதிக்கப்படுகிறதா நாவிதர் வண்ணார் போன்ற சாதிகள் பாதிக்கப்படுகிறதா பேசுவதே கிடையாது கேட்கிறாரு இதையெல்லாம் திமுகவை பார்த்து மாநில அரசை பார்த்து மட்டுமே கேட்கறீங்களே சென்சஸ் எடுக்க வேண்டியது சாதி ரீதியான கணக்கெடுப்பையும் சேர்த்து எடுத்தால்தான் உச்ச நீதிமன்றமோ எந்த உயர் நீதிமன்றங்களோ அப்ப பாஜகவை நோக்கி உங்களுடைய குரல் அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கும் மோடியை பார்த்துட்டு தான் சொல்றாங்க அப்படியே குரலே மாறுது கையை பெசேராப்ல பதட்டத்தில் அன்புமணிக்கு இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்ற அவர் ஒன்னு வச்சிருக்காரு நீங்க ஏன் கோவப்படுறீங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கிட்ட ஒரே இதே மாதிரி ஒரு நீ ஏன் கோவப்படுற கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அவர் கொஞ்சம் உட்கார வைங்க பேசுறதுக்கு பதில் இல்லைன்னா அன்புமணி பதட்டம் ஆயிடுறது ஒன்றிய அரசிடம் இடஒதுக்கீடு சம்பந்தமாக சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமாக சென்சஸில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக எந்த கோரிக்கையும் பாமக வைப்பதில்லை இங்க மட்டும்தான் இத கேட்டுட்டு இருக்காங்கன்னா இவர்களுக்கு தேவை அந்த சர்வே அந்த சர்வேவால் படம் இல்லைங்கிறது பிரச்சனை கிடையாது அந்த நம்பர் வந்தா அதை வைத்து போட்டி வாங்கிக்கலாம் ஜான் பாண்டியனுக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு இருக்கக்கூடிய அறிவு அரசியல் அறிவு பொது அறிவு இது கூட வந்து கிடையாது ஏன்னா அந்த பட்டியல் இவங்க அவங்களுடைய சாதிப்பேர் மாற்றத்துக்கு பாஜகவுடன் கூட்டணி வச்சாங்க இப்போ எல்முருவனை கூப்பிட்டு நீ தான்ப்ப பார்த்து பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நேரடியாக பாராளுமன்றத்தில் சாதிப்பேர் மாற்றத்தை பண்ணிட்டு அவங்க மக்களுடைய கோரிக்கையை தீர்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு பல்லர்னுங்கிற பேர் இருந்ததை வந்து தேவேந்திரகுட வேளர் சொல்லி ஒட்டுமொத்தமாக அழைக்கணும் தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய சாதிப்பேர் பல்வேறு பேர்கள் அழைக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரே பேர் நீங்கள் அழைக்கணும்னு சொல்லி அவங்களுடைய கோரிக்கை சாதியை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளோட வந்து சாதியை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் போய் கூட்டிட்டு வச்சாங்க இருந்தாலும் நான் போட்டோம் ஆனால் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொண்டார்கள் அந்த அறிவு அது அன்புமணிக்கு இல்லையா ஆண்ட சாதி பெருமை பேசக்கூடிய கட்சிகள் சாதிகள் உள்ஒதுக்கீட்டை அபியூஸ் பண்ணி அதை தாங்கள் தனதாக்கி கொள்வதற்காக இந்த மாதிரியான அரசியலை செய்யும் போது யோக்கியமான ஊடகங்கள் யோக்கியமான அரசியல் பேசக்கூடிய ஆட்கள் அதனுடைய அபத்தத்தை பொதுவெளியில் பேச வேண்டும் அது எத்தனை பேர் பொதுமக்களுக்கு புரியுது புரியலைங்கிற ரெண்டாவது நீ பேசவே இல்லைங்கிறது வரலாறு உங்களை மன்னிக்காது ஏனென்றால் இந்த மாதிரி பாமகவோ அன்புமணியோ ராமதாசோ பேசுவது என்பது திமுகவுக்கு மட்டும் எதிராக இருக்கிறது என்பதால் இவங்க அமைதியாக இருக்காங்க இது ஜெயலலிதாவா இருந்தா இவர்கள் இப்ப நான் சொன்ன அத்தனை லாஜிக்ககளும் விகடனில் தலையங்கமாக வந்திருக்கும் ஆமா

உடனே வந்து நீ வந்து பா பாமக விட்டு கொடுக்குற அவ்வளோ தூரம் வந்து பாஜகவுடன் நெருங்கிய கூட்டணியாக வந்து பாமக இருக்குது அப்போ எது வேலை கேட்டாலும் செய்கிறது தயாராக இருக்கீங்க இதை கேட்க அப்போ போய் சமூக நீதி என்பது இடஒதுக்கீட்டின் பலன்களை இன்னொரு சாதியை விட பலம் இல்லாத சாதியுடையதையும் சேர்த்து தின்பது அல்ல எங்கள் கம்யூனிட்டி இத்தனை எண்ணிக்கையில் இருக்கின்றது என்றால் அதற்குரிய பிரதிநிதித்துவம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் கேட்பதுதான் அதை கேட்பதற்கான வக்கு இருந்தால் இவர்கள் அத்தனை சாதிகளுக்கும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை கேட்கணும் அதை கேட்பதற்கு வக்கு இல்லை என்றால் உங்களை அந்த சாதிக்காரனே நம்ப மாட்டார் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசலாம் பாலிடிக்ஸ்